ஸோ வீடியோ ப்ரிண்டர்ஸில் கலர் கலெக்ஷன் போனீங்க அப்படின்னா ப்ரைமரி கலர் கலெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த ப்ரைமரி கலர் கலெக்ஷனுடைய தான் நம்ம இப்போ ரெடி பண்ணால் லுட்டை உள்ளே கொண்டு வரணும். ஸோ அதை ப்ரைமரி கலர் கலெக்ஷன் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டினேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுலேயே ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கேமராவுக்கு தகுந்த மாதிரி டிஃபால்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்தந்த கேமரா மாடலுக்கு தகுந்த மாதிரி டிஃபால்ட்டாக அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம அதில் வந்து ஒரு லுட்டை இப்போ நம்ம உள்ளது கொண்டு வர போகிறோம். ஸோ சைடில் இருக்க செட்டிங்ஸ் மட்டும் தான் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு பேனல் வந்துடுச்சு. இப்போ நம்ம கிரியேட் பண்ண லுட்டை வந்து இப்போ இதுக்குள்ளே வர கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ண சொல்லணும். நம்ம டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கோம். ஸோ டெஸ்க்டாப்பில் போய்ட்டு என்கேஎல்ல எஸ்எஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ ஃபுல்லாக கேட்கும், ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஒர்க்கும் ஓகே கொடுத்துறேன். ஸோ எஸ்எஸ் வந்துடுச்சு. இது செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் கடைசியாக அது வந்து ஆட் ஆகிடும். வந்துடுச்சு இல்லைங்களா? இந்த மாதிரி நீங்கள் எத்தனை லோட் வேணாலும் கிரியேட் பண்ணி லோட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு இப்போ அங்கே பண்ணதை செலக்ட் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் மாதிரி விஷயம். ஸோ இது மாதிரி நீங்கள் எத்தனை லோட் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்டோர் கலரேஷன் பண்ணீங்க அப்படின்னா ஒன்று மட்டும் மெனக்கெட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு ஃபோட்டோஷாப்பில் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ சேவ் பண்ணதை வந்து இப்போ நான் இது பண்ணினேன். இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு ப்ரீசெட்ஸாகவும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பென்கேர் ஃபோட்டோலேயே வந்து நான் வந்து கலர் கிரேடிங் ஃபோட்டோ ஏதோ ஒன்று சிஜி ஒன் இந்த மாதிரி நிறையா லுட்டை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும். இப்போ ஒரு அடுத்த தடவை எடுத்துகிட்டு போகிற வீடியோக்கு ஜஸ்ட் ஒரு தடவை ட்ராக் ட்ராப் பண்ணிக்கலாம் போதும். அந்த வீடியோக்கு இதே இதே இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதுவே வந்து அடுத்த வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எத்தனை லுட்ஸ் வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணாலும் லோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இந்த லுட்டு எனக்கு பிடிக்கல வேறு லுட்டு செலக்ட் பண்ணேன்னா அடுத்த லுட் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும் அது வந்துடும். இந்த மாதிரி மல்டிபிள் எத்தனை வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மெத்தட். ஹைலைட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கலரேஷன் பண்ணுங்கள். நல்லாவும் இருக்கும், கலர் நல்லாவும் கிரேட் ஆகும். நம்ம ஃபேஸில் நீட்டாக கலர் வராமல் இது பண்ணிக்கலாம். கலர் அதே மாதிரி கலர் மாற்றி நான் கொண்டு வரேன், எனக்கு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கலர் ஆட் பண்ணுறதுன்னு ஃபேஸில் இருக்க கலரை போட விட்றாங்க. ஃபேஸில் ரெட் கலரோ ப்ளூ கலரோ ஏறி வந்துருப்போகுது. ஸோ கலர் கிரேடிங்கில் நம்ம கவனிக்க வேண்டியது பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபேஸ் இல்லை அந்த சப்ஜெக்டோட ஃபேஸ். அந்த ஃபேஸ் வந்து நம்ம கலர் கிரேடிங் பண்ணோம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கலர் ஆட் பண்ணிட்டோம்னா ஃபேஸில் வித்தியாசமான கலர்ஸ் தான் வந்துடும். ஸோ அதை சேஃப்டியாக கவனிச்சிக்கிங்க. கலரை பூஸ்டப் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப பூஸ்டப் பண்ணுவீங்க. லைட்டாக மாற்றலாம், லைட்டாக எல்லோ டோன் ஏறணும். அதனால் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எக்கச்சக்கமான டோன் சேரும். பட் அதை நம்ம கஷ்டமாக சப்போர்ட் பண்ணிக்கணும். இப்போ படம்னா நம்ம அது வேறு டோனில் பார்ப்போம். என்ன கலரில் இருந்தாலும் நம்ம கண்டுக்க மாட்டோம். பட் நம்ம வீடியோ கொடுக்கிட்ட என்ன கலர் கலராக போட்டு வச்சுருக்கீங்கன்னா அதனால் அந்த விஷயத்தை கவனிச்சிருக்கேன். ஸோ கலர் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு சரி ஹைலைட் கலர் கலெக்ஷன் மட்டும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலுக்கு கலர் கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே தானே? இதில் டவுட் இருக்கா உங்களுக்கு தான் சொல்லணும். அதாவது ரீகால் பண்ணுறேன். எதுவும் இல்லை, உங்கள் இமேஜை வந்து கண்ட்ரோல் டி கொடுத்தீங்க அப்படின்னா இமேஜ் வந்து ஒரு வீடியோவில் இருக்க அந்த கரண்ட் பொசிஷன் வந்து ஒரு இமேஜாக வந்து அந்த எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களோ அந்த லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து ஒரு இமேஜாக சேவ் ஆயிடும். ஸோ நான் இந்த பாத்தில் அந்த ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா